ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுவையான பூண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 2 வரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா மிளகாய் ஆட் பண்ணும்போது மிளகாய் வந்து தெரிக்கும், அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கணும், அப்போதான் பூண்டு சாதம் நல்லா சுவையாக இருக்கும். அடுத்து வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி பொன் நிறத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் சாதம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் சாதம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, சுவையான பூண்டு சாதம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.